எத்தனையோ முறை நீங்கள் சொல்லியும் கூட உங்களுடைய கோரிக்கை யாரும் கேட்கவில்லை என்று இங்கிருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் 33 அம்ச கோரிக்கைகளை வைத்து 1996 சட்டப்பேரவை தேர்தலில் மொரக்குறிச்சியில் 1029 பேர் சுயேட்சையா போட்டிட்டாங்க. 1029 பேர் அந்த 33 கோரிக்கைகள் என்ன அன்னைக்கு வச்சாங்க அப்படிங்கிறது அன்னைக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது முக்கியம். நான் சொல்வது கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு முன்பு மொரக்குறிச்சியினுடைய விவசாய பெருமக்கள் எப்படி யோசித்திருக்கின்றார்கள் பாருங்கள். அவர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை பாருங்க. நதிகளை இணைக்க வேண்டும் என்பது கோரிக்கை நம்பர் 1 இருந்தது 33. இந்திய குடிமக்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்பது கோரிக்கை 2 இருந்தது. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கோரிக்கை அப்பவே வச்சாங்க. வாக்கு செலுத்தாதவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்பதும் விவசாய பெருமக்கள் ஒரு கோரிக்கையாக 33 அம்ச கோரிக்கையில வச்சிருந்தார். ஈரோட்டிலே மஞ்சள் சந்தை அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை, இது போன்ற 33 கோரிக்கையை வச்சு 1029 பேர் போட்டிட்டாங்க. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஓட்டு போடுறது புக்கு மாதிரி தான் இருந்துச்சு. புக்கை திருப்பி தான் ஓட்டே போடணுங்க. ஏன்னா அவ்வளவு பேர் 1029 பேர்த்துக்கு மேல போட்டி போடுறாங்கன்னா எப்படி நீங்க ஒரு பேப்பர்ல ஓட்டு போடுவீங்க? அதனால அன்னைக்கு இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த TN சேஷன் அவர்களை மொரக்குறிச்சிக்கு வந்து விவசாய பெருமக்களை சந்தித்து பாராட்டி விட்டு சென்றார். நிறைய பேர் நினைப்பாங்க 1029 பேர் என்ன திட்டுவாங்களப்பா அப்படி. ஆனா அன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் TN சேஷன் அவர்கள் மொரக்குறிச்சிக்கு வந்து விவசாய பெருமக்களை பாராட்டி விட்டு இந்த ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நீங்கள். கோரிக்கையில நிறைய விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்க 27 ஆண்டுகள் நதிகளை இணைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது நிச்சயமாக 2024 ஆட்சியிலே மோடி அவர்கள் வரும் பொழுது 3 ஆட்சியிலே நடத்தி காட்டுவார் என்பது என்னை போன்ற ஒரு விவசாயிக்கு நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். அதே போல குடிமக்களுக்கான அடையாள அட்டை உங்களுக்கு தெரியும், அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் எல்லா இடத்துல இருக்கு. எதற்கு அதை ஞாபகப்படுத்துறாங்க? 1996 27 ஆண்டுகளுக்கு முன்பு மொரக்குறிச்சியினுடைய விவசாய பெருமக்கள் அவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் எலெக்ஷன் நின்னவங்க. அதனால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். மொரக்குறிச்சி மக்களுக்கு தெரியும் 2024 தேர்தல் என்பது எப்படிப்பட்ட முக்கியமான தேர்தல் என்பது உங்களுக்கு தெரியும். இந்தியா 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பொருளாதாரத்தில் 11வது பெரிய நாடாக இருந்த இந்தியா 9 ஆண்டுகள் கழித்து பொருளாதாரத்தில் 5வது பெரிய நாடாக உயர்ந்திருக்கின்றோம். சாதாரண முன்னேற்றம் இல்லை. 9 ஆண்டுகள்ல ஒரு நாடு 11வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்றால் நாட்டினுடைய நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, ஒரு தலைவனுடைய வேலை மட்டும் இல்ல, உங்களுடைய உழைப்பு. 6 படிக்கட்டுகள், 11 to 5, 6 படிக்கட்டுகள். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்றார், 3வது முறையாக அவருக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் 2028 முடியும் பொழுது 5வது பெரிய பொருளாதார நாட்டிலிருந்து 3வது பெரிய பொருளாதார நாடாக உயரப்போகின்றோம். ஜெர்மனி ஜப்பான் இரண்டையும் நாம் முந்தி அடித்து விட்டு 3வது பெரிய நாடாக, இது நம்முடைய கண்ணெதிரே நடந்து கொண்டிருக்கிறது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய பெரிய நாடாக இந்தியா இருந்தோம், அதையெல்லாம் இன்னைக்கு தொலைச்சாச்சு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ராஜா ராணி எல்லாம் வந்து, அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி வந்து அப்படிப்பட்ட ஒரு நாட்டை சின்ன பின்னமாக்கி வைத்திருக்கின்றார். ஆனா 9 நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் நம்மால் முடியும் என்கின்ற கனவை நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. இந்த கனவை நனவாக்குவதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நிச்சயமாக நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த 3வது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு.